வணக்கம், இது உங்கள் குக்கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். அது வந்து குறுக்குத்துறை முருகன் கோவில் டவுனில், திருநெல்வேலி டவுன். அடுத்து போத்தீஸ் போனது. இது ஏப்ரலில் போனது. சில சுச்சுவேஷன்ஸ்னால எனக்கு இவ்வளோ நாள் அதை போஸ்ட் பண்ண முடியலை. ஏன்னா போத்தீஸ் ஜவுளி கடையில் அப்போ புக்கு கொடுத்துருந்தாங்க, அதனால் அது எனக்கு இப்போ தான் போட முடிஞ்சது. வாங்க குறுக்குத்துறை முருகன் கோவில் பார்க்கலாம். இது பக்கம் தாமிரபரணி ஆறு, ரொம்ப அழகாக இருந்துச்சு முருகன் கோவில். இது வந்து நாங்கள் வந்து ஒரு 8 o'clock கிட்டே போனோம். ஆனால் 7 o'clock முருகனுக்கு அபிஷேகம் நடந்ததுனால நாங்கள் பால் 3 liter வாங்கிட்டு போனதுனால கொஞ்சம் 11 o'clock தான் எங்களால் திருப்பி அபிஷேகம் பண்ணும்போது தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து தாமிரபரணி ஆறெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த முருகன் கோவில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே கல் கட்டடமாக இருந்தது. இங்கே பாருங்கள் சுவர்கள்லாம், பிரகாரத்தில் கல் கட்டடங்கள். இது ரொம்ப வெள்ளம் வரும்போது இந்த கோவிலே தண்ணியில் மூழ்கிரும். இது வந்து அந்த எல்லோ சாரி என்னோடய அக்கா. நான் ரோஸ் கலர் சாரி கட்டியிருக்கேன். அக்கா பையன் பக்கத்தில் இருக்கிறது. இது எங்கள் அக்கா பையன். போனோம், நாங்கள் போய் இந்த சுற்றி கும்பிட்டுருக்குறோம். இந்த கல் கட்டடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவில். இப்போ எங்களுக்கு 11 o'clock அபிஷேகங்கிறதுனால தாமிரபரணி ஆறு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே சில துவைச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் நேரம் அந்த ஆறெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு படித்துறையில் உட்காந்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப வெள்ளம் வரும்போது இந்த கோவிலே முங்கிரும்போது கோயிலுக்குள்ளேயே வர முடியாது. அந்த மாதிரிலாம் கூடும், நிறைய தண்ணி ஓடும். இப்போ வந்து கொஞ்சம் தான் ஓடிட்டுருக்கு தண்ணி. கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் முன்னாடி வர வந்து நிற்கிது. நமக்கு ரொம்ப நடக்க வேண்டியதே இல்லை. வயசானவங்க கூட அந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ஒரு அருமையான முருகன் கோவில் தரிசனம் கிடச்சிது. அதுக்கடுத்து டவுனில் உள்ள பூத்திஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அது வந்து எனக்கு வந்து வெட்டிங் டேக்காக கொஞ்சம் சாரீஸ் எடுத்தோம். இந்த சாரீ பாருங்கள், எம்ப்ராய்டரி ஒர்க்கு. ஆனால் பார்த்தா எம்ப்ராய்டரி மாதிரி தெரியாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாரீ பாருங்கள், வித்தியாசமான கலர். 2800 இதோட ரேட்டு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு சாரி காலேஜுக்கு கட்டிட்டு போகலாம். இது வந்து சில்க் காட்டன் சாரி, அந்த லைட் க்ரீனும். இது மயில் கழுத்து கலர் பார்டர். 1595, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது இன்னொரு சாரி, இந்த லெவண்டர் கலர் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு எடுத்தேன். இது கொஞ்சம் சில்கியாக இருந்தது. 2045. ஆனால் இதில் உள்ள டிசைன்ஸ் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெருசாக அந்த மாதிரிலாம் வந்தது வந்து பூனம் சாரி லுக்கு தான் இருந்தது. பட் இது வந்து பூனம் சாரி இல்லை, கொஞ்சம் நல்லா இருந்தது. அதோடய துணி நல்லா இருந்தது, ஸ்டஃப்பு. அடுத்து தான் இன்னொரு சாரி. இது வந்து 50% ஆஃபரில் கிடச்சிது. இது ஆஷ் கலர். பொதுவாக ஆஷ் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே எம்ப்ராய்டரியும் ரொம்ப பிடிக்கும். அது எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது. ஆனால் இது வந்து 50% ஆஃபரில் 745 கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு சாரி மட்டும் நான் உடுத்திட்டேன் சித்திரை விஷுக்கும். மற்ற சாரியெல்லாம் இன்னும் உடுத்தாமல் தான் இருக்குது. அடுத்த சாருக்கு ஒரு பேண்ட்டு 2 shirts எடுத்தோம். அதுக்கு இந்த இப்போ நான் காமிக்கிற இந்த ஷர்ட் வந்து பிட்டாக கிடச்சிது. கூடுதலாக இருந்து எனக்கு ப்ளவுஸ் தச்சுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து வச்சு. அடுத்து வந்து இது லின்னன்லேருந்த க்ரீன், அந்த ரெண்டுமே அந்த ஒரு பேண்ட் கிளாத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்தோம். இந்த ட்ரெஸ் எடுத்ததுக்கு வந்து புக்கு கொடுத்தாங்க போத்தீஸில். ஏப்ரல் மாதம் இதில் வாங்கினோம். நாங்கள் வந்து ஒரு 13,000 கிட்டே எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். மறந்துச்சு ரொம்ப நாள் ஆனதுனால. 13,000 கிட்டனால ஒரு 3 books காமிச்சு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தகுந்தால 3 books காமிச்சு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. நாங்கள் அந்த புக்கை செலக்ட் பண்ணேன். நான் ஏற்கனவே லைப்ரரியனால இந்த புக்கு நல்லாயிருக்கும்னு இதை எடுத்தேன். அடுத்ததாக பூத்தி சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். இந்த சாப்பிங் போர்டு, ரஸ்க்கு, அப்புறம் விளக்கேற்ற எண்ணெய். அதுக்கு இந்த ப்ளூ கலர் விளக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சாப்பிங் போர்டுக்கு கத்தி. அடுத்து ஒரு சோப் கேஸ் வந்து ஒரு சில்வரில் ஒன்று, 17 rupees நினைக்கிறேன், அதை வாங்கினோம். அப்புறம் கானு, ரெட் கலர் முட்டைக்கோஸ் வாங்கினேன். அடுத்து வந்து இந்த பட்ஸு, அந்த ஸ்பின்ஸில் பவுடர், பேபி பவுடர். அடுத்து வந்து இந்த ஆயில் வைக்கிறதுக்குள்ளது அந்த விஸ்கு மேரி பிஸ்கட்டு, பென்னு, ஸ்க்ரப்பர். அப்புறம் வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது வாங்கினோம். மொசரல்லா சீஸு, கிவி பழம். ஒரு பழமே 25 rupees ரேட் வந்துச்சு. அடுத்தது வந்து ப்ராக்கோலி. கிடைக்காததெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து சோயா சங்கு, சின்ன சங்கு, டேட்ஸு, மஷ்ரூம். அடுத்து கான் கொஞ்சம். அடுத்தது வந்து இந்த அரிசி பாருங்கள், ஜீரக சம்பாவில் புளுங்கல் அரிசி. பொதுவாக எல்லோரும் ஜீரக சம்பாவில் புளுங்கு அரிசி இருக்குமான்னு கேட்பாங்க. பச்சரிசி மட்டும்தான் இருக்கும்னு நினைப்பாங்க. இது வந்து பாருங்கள், புளுங்கல் அரிசி, ஜீரக சம்பா அரிசி பூத்தி சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். நான் எப்பொழுதும் போனால் 2 kilos வாங்குவேன்.
அப்புறம் வரகு கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கடுத்து இது ஸ்லைம் விளையாடுறதுக்காக எங்கள் பாப்பா வாங்கினா. பாப்பானா சின்ன பொண்ணு நினைக்காதீங்க, அவள் ஃபைனல் இயர் MBBS படிச்சுட்ருக்கா, விளையாடுறதுக்காக அது வாங்கினா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.